அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக புழுவெட்டு என்ற நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான அறிகுறிகள், அதை எளிமையான முறையில் போக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகள், முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை மிளகை பற்றி பல அரிய மருத்துவ குணங்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நல்லெண்ணெய் 100 மில்லி, மிளகு 10 கிராம், கருஞ்சீரகம் 10 கிராம், வேப்பன் விதைப்பருப்பு 10 கிராம், மேல்தோல் நீக்கப்பட்ட வேப்பன் விதைப்பருப்பு, இவைகளை மருந்தாக மாற்றப்போகின்றோம். முதலில் கல்வத்தில் மிளகு, வேப்பன் விதைப்பருப்பு, கருஞ்சீரகம் இவற்றை சேர்த்து சிறுக சிறுக நல்லெண்ணெய் சேர்த்து விழுது போல் அரைத்து எடுக்க வேண்டும். முதலில் மிளகு, அடுத்ததாக கருஞ்சீரகம், வேப்பன் விதைப்பருப்பு, இவற்றை ஒரு முறை நன்றாக இடித்து தூளாக்கலாம். கல்வத்தில் நாம் சேர்த்த மிளகு, வேப்பன் விதைப்பருப்பு, கருஞ்சீரகம் நன்றாக தூளாக்கிவிட்டன. இப்பொழுது இத்துடன் நாம் சிறிது நல்லெண்ணெய் சேர்த்து மீண்டும் விழுது போல் அரைத்தெடுக்கலாம். அற்புதமான முறையில் நாம் அரைத்தெடுத்த இந்த விழுதை மீண்டும் நல்லெண்ணெயில் சேர்த்து கலக்கலாம். அதி அற்புதமான புழுவெட்டு என்று சொல்லக்கூடிய நோயை நீக்கக்கூடிய இந்த தைலத்தை நாம் கலந்த மருந்தோடு மண்டல் பதத்துடன் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊத்தி வைத்துக் கொண்டு புழுவெட்டு என்ற நோய் உடைய இடத்தில் நாம் நாள் ஒன்றிற்கு ஒருவேளை அடி வண்டல் பதத்தோடு ஒரு தேக்கரண்டி எடுத்து அந்த இடத்தில் நன்றாக தேய்த்து குளித்து வந்தால் படிப்படியாக அங்கு இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் சாகும். இதன் மூலம் புழுவெட்டு என்று சொல்லக்கூடிய வழவழப்பு தன்மை மாறி சொரசொரப்பு தன்மை ஏற்படுத்தப்பட்டு முடிவளர்ச்சி ஏற்படும். மீண்டும் புழுவெட்டு என்ற நோயே வராமல் பாதுகாக்கலாம். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.